Hi friends, welcome back to this video. In this video, we will see how to scroll the page. The text will disappear and appear. Yes, correct. Next. Scroll down பண்ணும்போது scroll up பண்ணும்போது எனக்கு text disappear ஆகும். இப்ப scroll up பண்றேன். கரெக்ட்டா வந்திருக்கு. Scroll down, scroll up. வாங்க இதுக்கான கோட் VS Codeல ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் டெக்ஸ்ட்ல நான் கொடுத்துறேன். First, now our class container create panikaran. In the container class per naina kudukaporana, one image, adhemairu text. First, division class image in kudukaran. Adukulara image tag use panitu. அதுக்கான சோர்ஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். சோர்ஸ் நான் இங்க இருந்து காப்பி பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போறேன்னா டெக்ஸ்ட் கொடுக்க போறேன். டெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஊட்டி. அதுக்கும் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸ்டைல்ல போயிட்டு இந்த இமேஜை வந்து ஃபிட்டா கரெக்டா வைக்கணும். அதுக்கான அவுட்புட் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இமேஜ் வந்து விட் ரொம்ப லார்ஜரா இருக்கு, அதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுனா கிளாஸ் ஸ்டைல் டேக்ல போயிட்டு இமேஜ் டேக் செலக்டர் பண்ணிட்டு அதுக்கான விட் வந்து 100%, அதே மாதிரி ஹைட்டும் 100%. இதுக்கான அவுட்புட் என்ன வருதுன்னு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எஸ் கரெக்டாக ப்ரௌசரோட சைஸுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட், அதாவது இந்த ஊட்டின்ற டெக்ஸ்ட்டை வந்து நான் சென்டரில் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கான ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் செலக்டர் என்ன கிளாஸ்னா டெக்ஸ்ட் கிளாஸ். டெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா பொசிஷன் வந்து ஃபிக்ஸட். இப்போ பொசிஷன் வந்து ஃபிக்ஸட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சென்டர் பண்ணணும். அதுக்காக என்ன யூஸ் பண்ணணும், லெஃப்ட் 50%, நெக்ஸ்ட் டாப் 50%. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். ரீஃப்ரெஷ். ஊட்டின்றது இங்கே வந்திருக்கு. நம்ம டெக்ஸ்ட் கலர் வந்து மாற்றிக்கிறேன். நான் என்ன கொடுக்குறேன்னா கலர் ஒயிட். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 50 pixel ஃபாண்ட் சைஸ். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், இது கொஞ்சம் சென்டர் பண்ணணும். இப்போ கொஞ்சம் சென்டர்லேருந்து நகர்ந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் நான் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட்டில் போய் என்ன கொடுக்குறேன்னா -50%, -50%. இப்போ கரெக்டாக சென்டரில் இருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க.
எஸ் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை நான் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து, சாரி இமேஜில் டெக்ஸ்ட் வந்து எனக்கு டிஸ்அப்பியர் ஆகணும், அதே மாதிரி அப்பியர் ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் அப்பியர் பண்ணுறது எப்படின்னு சொல்லறேன். ஃபஸ்ட் போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதலாம், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுத போகிறேன். அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, எப்போ நம்ம விண்டோ வந்து ஸ்க்ரால் பண்ணுறோம் அந்த டைமில் தான் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, விண்டோ டாட் ஆன் ஸ்க்ரோல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் நான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் நான் வந்து விண்டோ வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன் அந்த டைமில் தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எலமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கெட் பண்ணணும். அதாவது எந்த எலமெண்ட்னா, இந்த கிளாஸ், இந்த கிளாஸை வந்து நான் கெட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம்ஸ். கிளாஸ் நேம் என்னன்னா டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபாண்ட் சைஸை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா, ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபான்ட் சைஸ் வந்து 0 பிக்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ண அடுத்த செகண்ட் நம்மளுக்கு எந்த டெக்ஸ்ட்டும் இருக்காது. ஏன் இல்லைன்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபான்ட் சைஸ் வந்து 0 பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எந்த நேரத்தில் வந்து ஃபான்ட் சைஸ் வந்து அப்பியர் ஆகுமோனா, நான் ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட் ஃபான்ட் வரும். இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன், அடுத்த செகண்ட் எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து வரும், விசிபிள் ஆகும். இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன், ஸ்க்ரால் டவுன், எஸ் ஊட்டி வந்துடுச்சு. இதுக்கு ஒரு டிரான்சிஷன் எஃபர்ட் எடுத்துன்னு வரலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, டிரான்சிஷன் 2 செகண்ட்ஸ் வைக்கிறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்ட அப்புறமா இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட்ஸ் ஊட்டி வந்து கொஞ்சம் டிரான்சிஷன் நடக்கும். எஸ் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகுது, அதே மாதிரி ஸ்க்ரால் அப் பண்ணும்போது டெக்ஸ்ட் வந்து டிஸப்பியர் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதில் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன்னா, விண்டோ டாட் பேஜ் ஒய் ஆஃப்செட். இது என்ன பண்ணுன்னா, நான் எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணியிருக்கேன்றது ஒய் ஆக்சிஸில் கண்டுபிடிக்கும். அதாவது இந்த லைனை தாண்டி எவ்வளோ பிக்சல் ஸ்க்ரால் ஆகுதுன்றது சொல்லும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், வேர் ஸ்க்ரால் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து வேல்யூ வந்து 0 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரால்ல என்ன பண்ணுறேன்னா, ஸ்க்ரால் ஈக்குவல் டு விண்டோ டாட் பேஜ் ஒய் ஆஃப்செட். ஏன் ஒய் ஆஃப்செட் கொடுக்குறேன்னா, நம்ம ஒய் ஆக்சிஸில் தான் பண்ணுறோம் வெர்டிக்கலாக. இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ண ஸ்க்ரால் பண்ண இது வேல்யூஸ் கொடுத்துட்டே இருக்கும், ஸ்க்ரால்ல இது வேல்யூ ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து எப்படி வருதுன்றது பார்க்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் வேல்யூஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்ட அப்புறமா நான் ஸ்க்ரால் பண்ணுற ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட் கன்சோல் டாட் லாகோட வேல்யூஸ் எல்லாம் வரும். அதாவது ஸ்க்ரால் வேரியபிள் இருக்க வேல்யூஸ் எல்லாம் என்ன வந்திருக்குன்னா, நம்ம 1% ஸ்க்ரால் பண் 1 பிக்சல் ஸ்க்ரால் பண்ணிக்கிறோம், 2 பிக்சல் ஸ்க்ரால் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போ 101% பிக்சல்ஸ், நெக்ஸ்ட் 100, நெக்ஸ்ட் 94. இப்படியே நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதை வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும்னா, நம்ம பேஜ் வந்து ஸ்க்ரால் அப் பண்ணும் போது தான் வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அப்பில் நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், அப்போ வந்து வேல்யூஸ் வந்து கம்மி ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்போ வேல்யூஸ் வந்து சின்ன சாகுதோ அது வரைக்கும், அதாவது வேல்யூஸ் கிரேட்டராக இருக்கும்போது நமக்கு ஸ்க்ரால் ஆகணும்.
அதாவது ஸ்க்ரால் டவுன் ஆகும் போது டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகணும். அதே மாதிரி வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்போனா ஸ்க்ரால் அப் பண்ணுறோம், அந்த நேரத்தில் எனக்கு வந்து டெக்ஸ்ட் டிஸ்அப்பியர் ஆகணும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி கன்சோல் டாட் லாகை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இஃப் ஸ்க்ரால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். எதுக்கு இன்னொரு வேரியபிள்னா நான் ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட் அந்த வேல்யூ வந்து ஸ்க்ரால் பண்ண வேல்யூ வந்து அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிக்கணும். எதுக்குன்னா இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த பழைய வேல்யூவை வந்து இன்னொரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் நேம் வந்து டெம்ப், அதுவும் ஜீரோ பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் இப்போ ஸ்க்ரால் ஈக்குவல் டு அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் ஸ்க்ரால் வந்து கிரேட்டர் தென் டெம்ப், ஏன்னா டெம்ப் வேரியபிளில் தான் நான் இந்த இதை கொடுக்க போகிறேன், அதாவது ஸ்க்ரலோட வேல்யூவை. இப்போ இதுக்கு டெம்ப் ஈக்குவல் டு ஸ்க்ரால் கொடுக்குறேன். அது எதுக்கு கொடுக்குறேன்னா நம்ம வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் இந்த இடத்துல. இப்போ நான் இது பண்ணுறேன், செலக்ட் பண்ணுற இந்த லைன் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட். ஸோ அதனால் நான் பழைய வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். பழைய வேல்யூனா இப்போது சப்போஸ் நான் 100 இதுக்கு வேல்யூ வருது, அந்த 100 வந்து இந்த ஸ்க்ரால் வந்து ஸ்டோர் ஆகிடுது, அடுத்த செகண்ட் இந்த இடத்துல 100 வரும், அதுக்கு அப்புறமா இங்கே டெம்ப் வந்து ஜீரோ இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த லைன் ட்ரூ ஆகிட்டு அடுத்த செகண்ட் இங்கே டெம்ப்புக்கு வந்து 100 வரும், அப்போனா நெக்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பம் நான் ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட் இதோட வேல்யூ வந்து மாறும். ஆல்ரெடி இந்த டெம்புக்கு வந்து 100, இங்கே வந்து இப்போ 200 இருக்கும். இப்போ இது ரெண்டும் கம்பேரிசன் ஆகிட்டு ட்ரூ வரும். நெக்ஸ்ட் இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஸ்க்ரால் வேல்யூ வந்து லெஸ் ஆகும், லெஸ்னால் இப்போ சப்போஸ் டெம்ப்னால் ஒரு 100 இருக்கும், இப்போ ஸ்க்ராலுக்கு வந்து ஒரு 99 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிட்டு எல்ஸ் வரும். அப்போனா அதுக்கு மீனிங் என்னென்னா யூசர் வந்து பேஜ் வந்து ஸ்க்ரால் வந்து அப்பில் பண்ணுறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும் எல்ஸ் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு 50 பிக்சலுக்கு பதிலாக 0 பிக்சல் கொடுக்குறேன். ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன், நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். எஸ் கரெக்டாக வந்திருக்கு. ஏன் இது ஒரு டைம் வந்திருக்குன்னா இப்போ நம்ம இங்கே என்ன டெம்ப் ஈக்குவல் டு ஸ்க்ரால் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் டெம்ப் ஈக்குவல் டு ஸ்க்ரால் கொடுக்கணும், ஏன்னா டெம்பரவரி வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், இங்கே ஃபால்ஸ் ஆகிட்டு அடுத்த செகண்ட் ஏன் ஃபால்ஸ் ஆகும்னா இந்த வேல்யூ வந்து ஸ்க்ரால் வந்து கம்மியாக இருக்கிறனால தான் ஃபால்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா டெம்பில் வேரியபிள் வந்து பிக்கராக இருக்கும், ஸோ அதனால் பிக் வேல்யூஸ் தான் இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணணும்னா இங்கேயும் டெம்ப் ஈக்குவல் டு ஸ்க்ரால் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். எஸ் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்ட அப்புறமா நான் ஸ்க்ரால் பண்ணுற ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட் கன்சோல் டாட் லாகோட வேல்யூஸ் எல்லாம் வரும், அதாவது ஸ்க்ரால் வேரியபிள் இருக்க வேல்யூஸ் எல்லாம் என்ன வந்திருக்குன்னா நம்ம 1% ஸ்க்ரால் 1 பிக்சல் ஸ்க்ரால் பண்ணிக்கிறோம், 2 பிக்சல் ஸ்க்ரால் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போ 101% பிக்சல்ஸ், நெக்ஸ்ட் 100, நெக்ஸ்ட் 94. இப்படியே நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதை வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும்னா நம்ம பேஜ் வந்து ஸ்க்ரால் அப் பண்ணும் போது தான் வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள் அப்பில் நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், அப்போ வந்து வேல்யூஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்போ வேல்யூஸ் வந்து சின்னஸ் ஆகுதோ அது வரைக்கும், அதாவது வேல்யூஸ் கிரேட்டராக இருக்கும் போது நமக்கு ஸ்க்ரால் ஆகணும், அதாவது ஸ்க்ரால் டவுன் ஆகும் போது டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகணும். அதே மாதிரி வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்போனா ஸ்க்ரால் அப் பண்ணுறோம், அந்த நேரத்தில் எனக்கு வந்து டெக்ஸ்ட் டிஸ்அப்பியர் ஆகணும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி கன்சோல் டாட் லாகை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இஃப் ஸ்க்ரால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். எதுக்கு இன்னொரு வேரியபிள்னா நான் ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட் அந்த வேல்யூ வந்து ஸ்க்ரால் பண்ண வேல்யூ வந்து அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிக்கணும். எதுக்குன்னா
இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த பழைய வேல்யூவை வந்து இன்னொரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் நேம் வந்து டெம்ப், அதுவும் ஜீரோ பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்க்ரால் ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் ஸ்க்ரால் வந்து கிரேட்டர் தென் டெம்ப். ஏன்னா டெம்ப் வேரியபிளில் தான் நான் இந்த இதை கொடுக்க போகிறேன், அதாவது ஸ்க்ரலோட வேல்யூவை. இப்போ இதுக்கு டெம்ப் ஈக்குவல் டு ஸ்க்ரால் கொடுக்குறேன். அது எதுக்கு கொடுக்குறேன்னா, நம்ம வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் இந்த இடத்துல. இப்போ நான் இது பண்ணுறேன், செலக்ட் பண்ணுற இந்த லைன் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட். ஸோ அதனால் நான் பழைய வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். பழைய வேல்யூனா இப்போது சப்போஸ் நான் 100 இதுக்கு வேல்யூ வருது, அந்த 100 வந்து இந்த ஸ்க்ரால் வந்து ஸ்டோர் ஆகிடுது. அடுத்த செகண்ட் இந்த இடத்துல 100 வரும், அதுக்கு அப்புறமா இங்கே டெம்ப் வந்து ஜீரோ இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த லைன் ட்ரூ ஆகிட்டு அடுத்த செகண்ட் இங்கே டெம்ப்புக்கு வந்து 100 வரும். அப்போனா நெக்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பம் நான் ஸ்க்ரால் பண்ண அடுத்த செகண்ட் இதோட வேல்யூ வந்து மாறும். ஆல்ரெடி இந்த டெம்புக்கு வந்து 100, இங்கே வந்து இப்போ 200 இருக்கும். இப்போ இது ரெண்டும் கம்பேரிசன் ஆகிட்டு ட்ரூ வரும். நெக்ஸ்ட் இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஸ்க்ரால் வேல்யூ வந்து லெஸ் ஆகும், லெஸ்னால் இப்போ சப்போஸ் டெம்ப்னா ஒரு 100 இருக்கும், இப்போ ஸ்க்ராலுக்கு வந்து ஒரு 99 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிட்டு எல்ஸ் வரும். அப்போனா அதுக்கு மீனிங் என்னென்னா, யூசர் வந்து பேஜ் வந்து ஸ்க்ரால் வந்து அப்பில் பண்ணுறாரு. அப்போ நான் என்ன பண்ணேனா எல்ஸ், இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு 50 பிக்சலுக்கு பதிலாக 0 பிக்சல் கொடுக்குறேன். ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன், நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். எஸ் கரெக்டாக வந்திருக்கு. ஏன் இது ஒரு டைம் வந்திருக்குன்னா, இப்போ நம்ம இங்கே என்ன டெம்பிக்குள் டு ஸ்க்ரால் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் டெம்பிக்குள் டு ஸ்க்ரால் கொடுக்கணும். ஏன்னா டெம்பரவரி வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், இங்கே ஃபால்ஸ் ஆகிட்டு அடுத்த செகண்ட் ஏன் ஃபால்ஸ் ஆகும்னா, இந்த வேல்யூ வந்து ஸ்க்ரால் வந்து கம்மியாக இருக்கிறனால தான் ஃபால்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, டெம்பிள் வேரியபிள் வந்து பிக்கராக இருக்கும். ஸோ அதனால் பிக் வேல்யூஸ் தான் இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணணும்னா, இங்கேயும் டெம்ப் ஈக்குவல் டு ஸ்க்ரால் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். எஸ் கரெக்டாக வந்துருக்கு. இங்கே ஏன் நம்மளுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஸ்க்ரால் அப்பியர் டிஸப்பியர் நடக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து டெம்ப் ஈக்குவல் டு ஸ்க்ரால் கொடுக்க மறந்துட்டேன். அது ஏன் இப்போனா, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து வேரியபிள் வந்து ஸ்க்ரால் ஈக்குவல் டு சப்போஸ் இங்கே 400 பிக்சல்னு வருதுன்னா, நெக்ஸ்ட் இங்கேயும் 400, இங்கே 0. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிட்டு நெக்ஸ்ட் டெம்ப் வேரியபிளுக்கு வந்து 400 வந்து ஸ்டோர் ஆகும். அப்போது இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் 50 பிக்சல். நெக்ஸ்ட் இப்போ ஸ்க்ரால் அப் பண்ண அடுத்த செகண்ட் நான் என்ன ஆகும்னா, இங்கே வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போது வந்து 300 வச்சுக்கிறேன் நான், இங்கே 300 வரும். அப்போ வந்து எல்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போனால் டெம்புக்கு வந்து இங்கே 400 இருக்கும். திருப்பம் நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆகும்போது டெம்பு கடைசி வரைக்கும் 400 தான் இருக்கும். அதேமாதிரி அது சேஞ்சஸ் நடக்காதனால இந்த இடம் ஃபுல்லாக 400 400 400 இருக்கும். அதேமாதிரி ஸ்க்ரலோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா இது வந்து பெரிய நம்பர், லார்ஜஸ்ட் நம்பர், நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிட்டோம். ஸோ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும், டெம்ப் ஈக்குவல் டு ஸ்க்ரால் கொடுக்கணும். இது கொடுத்துட்டு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன வரும்னா, இப்போது இந்த லைன் இப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஃபஸ்ட் சப்போஸ் இங்கே ஒரு 100 வேல்யூ, நெக்ஸ்ட் இங்கே 100, இங்கே 0, நெக்ஸ்ட் இதுக்கு வேல்யூ வந்து 100 வந்துடுச்சு. இப்போ கண்டிஷன் இங்கே ட்ரூ ஆனதுனால தான் இங்கே வந்து இந்த வேரியபிள் வந்து அசைன் ஆகுது வேல்யூ. இப்போ டெம்புக்கும் 100, ஸ்க்ராலுக்கும் 100. நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நான் ஸ்க்ரால் அப் பண்ண அடுத்த செகண்ட் இங்கே வந்து வேல்யூஸ் குறையும். அப்போ நான் ஒரு 50 பிக்சல் வச்சுக்கிறேன். அப்போ இங்கே வந்து ஒரு 50 பிக்சல், இங்கே 100, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டெம்போ வேரியபிள் வந்து ஸ்க்ரால் வந்து 50 வரும். இப்போது இந்த மாதிரி வேரியபிள் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த விசிபிலிட்டி நடக்குது. இப்போ பாருங்கள் அவுட்புட்டில் கரெக்டாக வரும்.
scroll down scroll up scroll down scroll up correct ah vandirukku namba video oda end ku vandutom I think ungalku idala purinjittu irukum nenikiren pidichinda like pannunga share pannunga subscribe pannunga bye bye.